பஸ், இவ்வளோ அவசரம், இவ்வளோ பதட்டம் நமக்கு ஏன்? நீ இவ்வளோ அவசரமாக போகிற விஷயத்துக்கு நான் சொல்கிற விஷயத்தை கேட்டுட்டு அதுக்கப்புறம் நீ அவசரமாக போகணுமா இல்லைங்கிறத முடிவிடுங்க. கவர்மெண்ட் புழக்கத்தில் இருந்தால் 500 ரூபா மற்றும் 1000 ரூபா நோட்டை திரும்ப பெற்றாங்க. இதுக்காக ஏடிஎம் மையங்களையும் பெட்ரோல் பங்க்லையும் போய் நம்ம அவ்வளோ பெரிய க்யூவில் நிற்கிறோம். இந்த க்யூவில் நிற்கிறதுக்கு முன்னாடி இந்த 3 விஷயங்களை நம்ம கவனிச்சோமா அப்படிங்கிறத பார்த்தோன்னா நம்ம இவ்வளோ பெரிய க்யூவில் நிற்க வேண்டிய அவசியமே நமக்கு இருக்காது. முதல் விஷயம் என்ன அப்படின்னா, கவர்மெண்ட் இப்போ இருக்கிற 500 ரூபா மற்றும் 1000 ரூபா நோட்டுகளை திரும்ப பெற்றுட்டு புதிய 500 ரூபா நோட்டையும் புதிய 2000 ரூபா நோட்டையும் அறிமுகப்படுத்தியிருக்காங்க. இதுக்காக தான் கவர்மெண்ட் கேட்டிருக்கிற அவகாசம் 1 நாள் பேங்க் லீவ் இருக்கும், 2 நாள் ஏடிஎம் மையங்கள் லீவ் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த நாட்களில் அவங்க என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னா, இந்த புதிய நோட்டுகளை பேங்க்கில் கொண்டு போய் அவங்க நிரப்ப போகிறாங்க. இதுக்கான கால அவகாசமாக தான் இந்த 2 நாள் லீவை அவங்க எடுத்துக்க போகிறாங்க. 2வது விஷயம், அவசர தேவைக்கு நான் பணத்தை பயன்படுத்தாமல் இருக்க முடியுமா அப்படிங்கிறது உங்களோட கேள்வியாக இருந்துச்சு அப்படின்னா, அவசர தேவைகளுக்கு இந்த பணத்தையே பயன்படுத்திக்கலாம். ஆனால் அதுக்கப்புறம் புதிய நோட்டுகள் புழக்கத்துக்கு வந்துடும், அந்த நோட்டுகளையே நீங்கள் பயன்படுத்திக்க முடியும் அப்படிங்கிறது தான் கவர்மெண்ட் சொல்லியிருக்கிற விஷயம். கவர்மெண்ட் நம்மள்கிட்ட இருக்கிற பணத்தை கொண்டு போய் பேங்க்கில் கொடுத்து மாற்றுறதுக்கு டிசம்பர் 30ஆம் தேதி வரைக்கும் டைம் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. இதுக்கு இடையில புது நோட்டுகள் அறிமுகமாயிரும், நம்ம போய் புது நோட்டுகளையும் வாங்கிக்கலாம். எலக்ட்ரானிக் டிரான்ஸ்ஃபர் மெத்தட்ஸ் இருக்கு, அது மூலமாகவும் நம்ம பணத்தை பயன்படுத்திக்க முடியும். ஏடிஎம் மையங்களையும் புது நோட்டுகள் நிரப்பப்பட்டுரும், அந்த நோட்டுகள் தான் நமக்கு கிடைக்க இருக்கு. ஸோ இந்த அவசரப்பட்டு நம்ம போய் க்யூல நின்று இன்னைக்கே நம்ம எல்லா பணத்தையும் மாற்றணும் இல்லை நம்ம பணத்தை எடுக்கணும் அப்படிங்கிற வேலையெல்லாம் இல்லாமல் 30ஆம் தேதி வரைக்கும் இருக்கிற டயத்தில் நம்ம பொறுமையாகவே நம்ம கையில் இருக்கிற பணத்தை போய் பேங்க்கில் மாற்றிக்கலாம் அப்படிங்கிற ஒரு வசதியும் நமக்கு இருக்குது. ஆனால் நமக்கு இதில் இருக்கிற மிகப்பெரிய கேள்வி என்னென்னா, இந்திய மக்கள் தொகை எவ்வளோ இருக்குது, அவங்க கையில் எவ்வளோ பணம் இருக்குது, இதையெல்லாம் மாற்றுறதுக்கு போதிய அளவுக்கு இந்தியாவில் வங்கிக் கிளைகள் இருக்கா, அப்படியே இருந்தாலும் அதை மாற்றி கொடுக்குற அளவுக்கு பணியாளர்கள் எண்ணிக்கை இங்கே இருக்கா அப்படிங்கிறது தான் மிகப்பெரிய கேள்வியாக இருக்குது. அதுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற கால அவகாசமும் இதுக்கு சரியானதாக இருக்குமா அப்படிங்கிறதும் மிகப்பெரிய கேள்வியாக இருக்குது. இதில் இன்னொரு விஷயத்தையும் நம்ம யோசிச்சு பார்க்கணும். மிடில் கிளாஸ் மக்கள் மற்றும் தினக்கூலி இவங்களோட வருமானம் அப்படிங்கிறதே ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். ஒரு நாள் காலில் கொண்டு போய் கடையில் ஒரு 500 ரூபா நோட்டை கொடுத்தா இவங்க பொருள் வாங்குற மாதிரி இருக்கும். அன்றைக்கி திடீர்னு அக்செப்ட் பண்ணல அப்படின்னா அவங்களோட வாழ்வாதாரம் அப்படிங்கிறது நிச்சயமாக பாதிக்கப்படும். கவர்மெண்ட் இவங்களை மனசில் வச்சு இந்த விஷயத்தை அறிவிச்சுட்ருக்கணும். ஆனால் அவங்க வைக்கல. என்ன தான் கவர்மெண்ட் 1000 விளக்கங்கள் சொன்னாலும் மிடில் கிளாஸ் மக்களையும் தினக்கூலி மக்களுக்கும் இது ஒரு மிகப்பெரிய பாதிப்பாக தான் இப்போதைக்கு இருக்குது.